பிக் பாஸ் 7 போட்டியாளர்கள் யார் யார்? அப்பாஸ் முதல் கூல் சுரேஷ் வரை. கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் 7 சீசன் தொடங்க உள்ள நிலையில் உறுதி செய்யப்பட்ட போட்டியாளர்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த முறை போட்டி அரங்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், 2 ஹவுஸ்கள் உள்ளதாகவும், முன்பை விட அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் ப்ரமோ வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போது வரை தேர்வாகியுள்ள போட்டியாளர்களின் விவரங்களை பார்க்கலாம். ராவினா தாகா விஷ்ணு விஷாலின் ராட்சசன் படத்தில் நடித்து பிரபலமானவர். இன்ஸ்டாகிராமில் 17 லட்சம் ஃபாலோயர்களை வைத்துள்ளார். பூவே பூச்சூடவா, காரைக்கால் அம்மையார், சாந்தி நிலையம், மௌனராகம் 2 ஆகிய தொடர்களில் நடித்துள்ளார் நிமிஷா. தொலைக்காட்சி நடிகையான இவர் இன்ஸ்டாகிராம் பிரபலம். விஜய் டிவியின் ஈரமான ரோஜாவை தொடரில் நடித்தவர். மலர் என்ற தொடரில் நடித்து வந்த இவர் திடீரென வெளியேறினார். தற்பொழுது பிக்பாஸ் லிஸ்டில் இவர் பெயர் இடம்பெற்றுள்ளது. அனன்யா ராவ் தனது சகோதரி அபூர்வா ராவுடன் ரீல்ஸ் வெளியிட்டு பிரபலமானவர். பயிற்சி பெற்ற குச்சிப்புடி நடன கலைஞர். இன் ரியல் லவ் என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சி மூலம் இந்தியா முழுவதும் சின்னத்திரை ரசிகர்களிடையே ஓரளவு அறியப்பட்டவர். மாயா கிருஷ்ணன் விக்ரம் படத்தில் வினோதமாக குரல் எழுப்பி பிரபலம் அடைந்தவர். பாலியல் தொழிலாளியாக இவர் நடித்த கேரக்டர் பேசப்பட்டது. கௌதம் வாசுதேவ் மேனனின் பெண்டிங்கில் போடப்பட்ட துருவ நட்சத்திரம் படத்தில் நடித்துள்ளார். டைம் என்ன பாஸ் வெப்சீரியஸில் நடித்துள்ளார். ஜோவிகா விஜயகுமார் நடிகை வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா. தனது தாயார் வனிதா விஜயகுமாரின் யூடியூப் சேனலில் சமையல் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த சேனலுக்கு லட்சக்கணக்கில் பார்வையாளர்கள் உள்ளதாலும், வனிதா விஜயகுமாரின் பிரபலத்தாலும் பிக் பாஸ் சீசனில் இடம்பெற்றுள்ளார். பாவா செல்லதுரை பிரபல தமிழ் திரைப்பட எழுத்தாளர், சமூக ஆர்வலர், ஜெய்மீம், ஜோக்கர், வால்டர், வெந்து தனிதது காடு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தவர். இடதுசாரி சிந்தனையாளர், பல மக்கள் போராட்டங்களில் பங்கு வகித்தவர். கூல் சுரேஷ் திரைப்படங்களில் போதிய வாய்ப்புகள் கிடைக்காததால் சினிமா ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தன் பெயர் கெட்டாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் அந்த படங்களுக்கு ப்ரமோஷன் செய்தவர். இவருக்கு சமூக வலைதளங்களில் பெருமளவு பார்வையாளர்கள் உள்ளனர். அண்மையில் பெண் தொகுப்பாளினி ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரது கழுத்தில் மாலை போட்டு பெரும் சர்ச்சையில் சிக்கி பிறகு பகிரங்க மன்னிப்பு கேட்டார். பப்ளு என்ற பிருத்திவிராஜ் 80கள் மற்றும் 90களில் வந்த பல திரைப்படங்களில் நடித்தவர். வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். உடற்பயிற்சி ஆர்வலராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டுள்ளார். 56 வயதில் 24 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்து பலரின் வயிற்றெரிச்சலுக்கு ஆளாகி அதன் மூலம் ஊடகங்களில் பேசப்பட்டவர். விஷ்ணு விஜய் சின்னத்திரை நடிகர். கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம் 90s கிட்ஸ்களுக்கு ஓரளவு பரிச்சயமானவர். சத்யா சீசன் 1-2, இது சொல்ல மறந்த கதை, வேற மாதிரி ஆபீஸ் உள்ளிட்ட தொடர்களில் நடித்து பிரபலமானவர். நடிகை விசித்ரா 90களில் வெளிவந்த திரைப்படங்களில் கவுண்டுமணி செந்திலுடன் பல படங்களில் நடித்தவர். அமைதிப்படை, முத்து ஆகிய வெற்றி படங்களில் இடம்பெற்றவர். 2000ஆம் ஆண்டுக்கு முன்பே சினிமாவிற்கு முழுக்கு போட்ட இவர் தற்பொழுது யூடியூப் சேனல்கள் சின்னத்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் முகம் காட்டி வருகிறார்.